அரசோட ரெக் பவர் லிமிட்டடில் ஜாப் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாம் மத்திய அரசோட வேலை. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 54,000 பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இரண்டு பிரிவுகளில் இந்த வேகன்சிஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் வந்து கிடையாது. இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கணும். ஸோ ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் 27/5/2020 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அனைத்து மாநிலத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாளருமே தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த முழு தகவலை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ரெக் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் வந்து ஒரு 8 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 60% வந்து மார்க் எடுத்துருக்கணும் சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 54,000 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே படிச்சு பார்த்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு உண்டான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அல்லது காஸ்ட் அக்கௌண்ட் அல்லது எம்பிஏ ஃபைனான்ஸ் முடிச்சவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 54,000 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச ஏஜ் லிமிட் 35 வயசுக்குள்ளே இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து படிச்சு பார்த்தோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வந்து கூடுதலாக இருக்கலாம். ஓபிசி என்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் வந்து இந்த ஏஜ் லிமிட் வந்து அதிகமாக இருக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஸ்கைப் அல்லது ஜூம் கால் மூலமாக நடைபெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கும், அல்லது இந்த ஸ்கைப் அல்லது ஜூம் கால் மூலயமா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து வைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 13/5/2020 முதல் 27/5/2020 வரைக்கும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு அந்த முழு தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 5 சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கிளியராக படித்து பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.